ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஏன் இப்படி பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, வந்து இப்போது எவ்வளோ மாடர்னைஸ் ஆகிடுச்சு, எவ்வளோ சிவிலைஸான பிளேசஸ் எல்லாமே வந்து மாடர்னைஸாக தான் ஆயிருக்கு. ஸோ அந்த இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது கூட அங்கங்கே சில இடங்களில் மட்டும்தான் இந்த பாரம்பரியங்களை நினைவூட்டும் விதமாக நம்மளுக்கு சில பிளேசஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த இடத்துக்கு பேர் தக்ஷண சித்ரா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் லாட்டே இருக்குது. ஸோ உங்கள் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாமே கொண்டு வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து இங்கே மக்கள் கூட்டமும் நிறைய வரதுனால ஒரு பெரிய ஸ்பேஸை நம்மளுக்காக எடுத்துக்காங்க. ஸோ இங்கே தான் நம்மளோட பைக்கை நம்ம பார்க் பண்ணிட்டு இப்போ போகிறோம். ஓகேங்க, இப்போ வழக்கம் போல தான் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் இப்போ எடுக்க போகிறோம். அண்ட் டிக்கெட் ப்ரைஸஸ் நீங்கள் இப்போ ஒன்றுனா பார்ப்பீங்க. அண்ட் ஒரே விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கேமரா அண்ட் ஸ்டில் கேமரா வீடியோ கேமரா ரெண்டுத்துக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட் ஃபீ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரிஃப்ளெக்டர் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஆக்சசரிஸ் எதுக்கு கொண்டு வந்தாலுமே பேமெண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் கேட்கணும். அங்கே கவுண்டரில் கேட்டால் கூட அவங்க தெளிவாகவே சொல்லுவாங்க. ஸோ வாங்க. இப்போ நம்ம இந்த பிளேஸோட கம்ப்ளீட் அந்த மேப் அந்த வரைபடத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு நம்மளோட ஒரு டேபிள் ஆஃப் கார்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேப்பில் வந்து எங்கெங்கே செக்மெண்ட்ஸாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்மளும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம நுழையிற இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளா. அண்ட் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டிநாட் வீடு. எஸ்ங்க, இது நம்ம வந்து ஒரு ஆரிஜின்ஸ்னு சொல்லலாம். நம்ம எத்தனை நான் சிம்பிளாக ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டல் போய் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இப்போ நம்ம போயிருப்போம், ஆர்டர் பண்ணியிருப்போம் செட்டிநாடு ஃபுட்லாம். பட் இதோட ஆரிஜின் என்ன, அங்கே ட்ரெடிஷ்னலாகவே இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, இந்த வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த திண்ணையெல்லாம் இருக்கிறது, அந்த காலத்தில் வந்து பீப்புள் வந்து இப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்மளே வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், உள்ளே நல்லா இன்டர்வியூவும் போய் பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருக்கிட்ட சொல்லியானுங்க, இது வந்து அந்த காலத்தில் இந்த சங்ககால பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கும் அப்போது யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருட்களுக்குமே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் எவ்வளோ கண்கூடாக பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த பிளேட்ஸ் சின்ன சின்ன கப்ஸு அண்ட் இப்போ இங்கே உள்ள அந்த சேஃப் கீ லாக் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஷியலாக இருக்குது இப்போத்துக்கும் அப்போதுக்கும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீடுங்க ஒன்று ஒன்றும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த ஃபேமிலிஸ்லாம் எவ்வளோ வந்து க்ளோஸ் வந்துருக்காங்க, கிட்டத்தட்ட நெய்பர்ஸும் வந்து ஃபேமிலிஸ் மாதிரி எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஒவ்வொரு வீடு முன்னாடியும் திண்ணைங்க இருக்குது பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் இப்போ நம்மளே வந்து கிண்டலாக பேசுவோம், அந்த காலத்தில் என்னடா பாட்டி தாத்தா உட்காந்து வந்து திண்ணையில் போட்டு கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அந்த காலத்தில் உள்ள நெருக்கம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். எல்லோரும் ரூம்குள்ளே ஃபோன் தான் உட்காந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன், இப்போ நாங்கள் பண்ணுற வீடியோ கூட அவங்கவுங்க ஓரமாக உட்காந்து வந்து ஒரு ஃபோன்லேயோ இல்லை பெரிய ஸ்க்ரீன்லேயோ பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்த நெருக்கம் எப்படி மிஸ் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு இந்த இதை பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். இடம் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் வீடு. ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரெடிஷன் உள்ள ஒரு பிளேஸ். ஸோ இதுக்குள்ளேயும் போய் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த டைம் லைனில் இருந்த எல்லா யூசேஜுமே ஒன்றுனா போய் பார்க்கலாம் வாங்க.
அண்ட் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது பாருங்கள். பாட்டர்ஸ் ஹவுஸ்ன்னு இருக்குது. ஸோ பாட்டர்ஸ் வீடு அப்படின்னா வந்து இங்கே அந்த பானை செய்கிறவங்க அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்டைலை வந்து இவங்க தான் வந்து அதை வெளிக்கொண்டு வராங்களே. ஸோ இவங்களே ஒரு தனியாக ஒரு வீடுன்ற மாதிரி ஒரு எக்ஸிபிட் இருக்குன்றது எவ்வளோ அழகான விஷயம். ஸோ இவங்களோட அந்த ஸ்டைல்ஸ் இவங்களோட முறைகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இவங்க வச்சுருக்கிற எக்ஸிபிட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கேரளா. எஸ், நிஜமாலே நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஸ்டேட்டும் இதுதான். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கேரளா தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. அண்ட் இங்கே கேரளாவில் இருக்கிற அந்த ஹவுசஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ சின்னதாக எவ்வளோ காம்பாக்டாக ஆனாலும் அவ்வளோ வசதியோடவும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லுக்கோடவும் இருக்குது. எவ்வளோ அந்த க்ளீனான ஒரு லுக்கு, அந்த லைட் பாஸ் ஆகுதும் சரி, அந்த மாதிரி டார்க் ஏரியாஸும் சரி, எல்லாமே வந்து காமிங்காகவே இருக்குது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கை வந்து கண்டிப்பாக. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா கேலிகட் வீடு. எஸ், கேலிகட்னா வந்து கேரளாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேசஸ். ஸோ இங்கேயும் வந்து அப்போது சொன்ன மாதிரியே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரெடிஷன் இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ இங்கேயும் நம்ம உள்ளே போய் வந்து அப்போ உள்ள அந்த ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாங்க. அண்ட் இந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியர்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம சும்மா வெளியில் உள்ள எக்ஸிபிட் மட்டும்தான் இல்லை, அந்த மாதிரி தான் செட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் அழகாக இந்த பில்டும் பண்ணி ப்ளஸ் உள்ளே வந்து இந்த பொருட்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட தாத்தா பாட்டிகள்லாம் அந்த டைமில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் ஒரு தெளிவுபடுத்த முறையாது, நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. ஸோ அங்கே உள்ள ஒவ்வொரு எக்ஸிபிட்டையும் பார்த்துட்டே வாங்க, எவ்வளோ நல்லா இருக்கு. அண்ட் மெயினாக சொல்லணும்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் வந்து கூத்தாட்டு களம் வீடு. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸிபிட்டாக வச்சுருக்காங்க. என்னென்ன முறைகள் இருந்திருக்கு அந்த காலத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்சதும் இருக்குது. ஸோ நான் இங்கே இதுக்குள்ள நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்த்துருக்கோம் அது நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் என்னன்னே தெரியல, இப்படிலாம் இருந்திருக்குதா, இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கே அப்படின்னு நம்மளே வந்து அந்த ஃபீலிங்கே எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுது வெளியில். என்னடா அது திடீர்னு ஒரு மாதிரி மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கீங்க, என்னடா வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த அங்கே உள்ள அந்த ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கேயே மேக் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு லைவாகவும் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கிறதும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்க முதல்ல வந்து அங்கே இருக்கிற வெரைட்டிஸ்லாம் என்னென்னு பாருங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் தாங்க இங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, இப்போல மாடர்ன் பீப்புளுக்கு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, நம்மளோட அந்த லாஸ்ட் ட்ரெடிஷன்லாம் வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளேயே இறக்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ எங்களை பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம், இங்கே உள்ள பொருள்லாம் வந்து நம்ம வாங்கி நம்ம வீட்டில் இதுவே ஒரு டெக்கரேட் எலிமெண்ட்டாக வைக்கலாம். பட் வந்து டெக்கரேட் எலிமெண்ட்லையும் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டேக் இருக்குன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நம்ம நம்மளோட பழைய காலத்து முறையை வந்து நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு பேசிக்கலாம். அண்ட் கைஸ், இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்மங்களூர் ஹவுஸ். ஏன் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தனியாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் காண்டாக்ட் இல்லாமல் இருக்குது, தனியாக வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து பெரிய ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணும். இங்கே வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஃபார்ம்லாம் உள்ள இருக்கா, அண்ட் வந்து இங்கே ஃப்ளோர்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்கு. ஸோ எல்லாருமே நிஜமலைங்க, இந்த சிக்மங்களூர் ஹவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சீரியஸாக ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரியே இருக்குது உள்ளே நுழைஞ்சதுலேருந்து. அண்ட் இந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல அந்த ஃபர்னிச்சர்ஸ் பாருங்கள், அந்த காலத்தில் அந்த ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாமே எவ்வளோ அழகாக இருந்திருக்கு அந்த டைமில். அந்த லைட் பாஸ் ஆகும் போது அந்த ப்ரௌன் அந்த ஆம்பியன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த
இடம் பார்த்தீங்கன்னா வந்து வீவர்ஸ் வீடு அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் இது வீவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீவ் பண்ணுறதே வந்து இவங்க தொழிலாக வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க பாருங்கள், அந்த பவுச்சஸ் மாதிரி பண்ணுறது, அந்த முரம் மாதிரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வயலின் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பையும் பண்ணலாம் இங்கே. ஸோ கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் பை பண்ணி. ஸோ கண்டிப்பாக இது நம்ம பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்களுக்காகவும். ஸோ அதையும் பண்ணணும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஆந்திரா ஹவுஸ். இதனால் அது சின்ன சின்ன குடிசை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க வேணாம். இந்த இடமே வந்து அழகான ஒரு கிராஃப்டாக இருக்குது. பக்கத்தில் பக்கத்தில் வீடுகள் இருக்கிறதும் அண்ட் வந்து குக் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இடமும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ. அண்ட் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இது அப்படின்ற மாதிரி இங்கே கட்டில் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஹவுசிங் ஏரியா மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் குக் பண்ணுறதுக்காக, இந்த பூஜை சாமான் இருக்கிறதுக்காகவும், ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த தமிழ் ஸ்டைல்லே வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துருக்கீங்க. அண்ட் இப்போ நம்மளோட ஃபைனல் எக்ஸிபிட்டுக்கு வந்துட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேலரி. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரெடிஷனோட எக்ஸிபிட்டுமே வச்சுருப்பாங்க. இங்கே பிக்சர்ஸ் அண்ட் இந்த யூசேஜஸ் என்னென்னலாம் இருக்குது. அண்ட் வந்து இங்கே விஷுவல்ஸ் அங்கங்கே போட்டு காட்டுறாங்க. ஸோ இந்த இடம் வந்து இப்போது ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பீப்புள் இல்லாத டைமாக பார்த்தா நாங்கள் இங்கே உள்ள வரோம். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக பீப்புள் தான் எங்களுக்கு எக்ஸிபிட்டை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியாது அப்படின்றதுனால. ஸோ அதையும் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்க. அண்டு இந்த ஒன்றுனா பார்க்குறது நான் சொன்னாலும் நீங்கள் நேரில் வந்து இதை க்ளோஸில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் அந்த ஃபுல் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு காட்டோம்னா, நம்மளுக்கு முன்னோர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கும் அடுத்ததாக இருக்கிற ஜென்ரேஷனாகவும் இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் வந்து தெரியாமலே போயிடும். நம்மளுக்கு முன்னாடி உள்ள ஆளுங்களாலே முடிஞ்சு போயிடும். இப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிட்டை தான் இதை பார்த்துட்ருக்கோம், இதை வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இல்லை. ஸோ இந்த முறைகள்லாம் திருப்பியும் வரணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து இது வந்து மாடர்னைஸ் வேர்ல்டில் வந்து நம்ம திருப்பி கொண்டு வரது கஷ்டம் தான். இருந்தாலும் நம்மளுடைய இந்த விஷயங்களை நம்மளுடையதுன்னு நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறேன் பாருங்க, ஏன்னா இது நம்மளாலே உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த அழகான விஷயங்கள் நம்ம தொலைச்சிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்த நாங்கள் மெயினாக உங்களுக்காக காட்டுறோம். ஸோ இந்த இடத்த உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் அந்த மூணு தலைமுறையும் வந்து பாருங்கள், உங்களோட தாத்தா பாட்டிகள், உங்களோட அப்பா அம்மா அண்ட் நம்மளோட கிட்ஸ். ஸோ இந்த மூணு தலைமுறையாக வந்து இந்த இடத்த வந்து பார்த்து இப்படிலாம் தான் இருந்துச்சு, இவ்வளோ அழகு நம்மளுக்கு சொந்தமான ஒரு இடங்களாகவே இருந்துச்சு அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோட உங்களை வந்து பார்க்குறோம். குட் பை.